எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட பேசி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஸோ போன வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்தது, ஊருக்குள்ளே போயிட்டு வந்தேன், அதனால தான் வீடியோ வந்து சரியாக எடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க. நம்மளோட வெயிட் லாஸ் டிப்ஸ் தான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெல்லி ஃபேக்டை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, சிம்பிளாக வந்து வீட்டில் இருந்தபடியே எப்படி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் டயட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எந்த ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் நார்மலாக வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நான் ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எனக்கு நல்லாவே பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். இப்போ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கிறவங்க வந்து குண்டாகலையே நம்ம இன்னும் ஒல்லியாகவே இருக்கமே சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதுவே குண்டாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சூனமேனு இவ்வளோ வெயிட் போட்டுட்டோ, என்னடா இது பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, எப்படி ட்ரெஸ் எல்லாம் வேர் பண்ணுறது, எப்படி வெளியில் போகிறது அப்படின்ட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவாக இருந்தால் தான் வந்து பார்க்கறதுக்கு நம்மளும் அழகாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ முக்கியமான உடம்பு வந்து உடம்பு வெயிட்டை விட பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பெருசாக காட்டுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொப்பை தான். ஸோ பெல்லி ஃபேக்ட் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நமக்கு தெரியும். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும், பட் அந்த தொப்பை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரெஸ் எது போட்டாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வயிறு பெருசாக தெரியும், ரொம்ப ஃபிட்டாக இருக்காது. பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அன்ஈஸியாக இருக்கும், வெளியில் போகிறதுக்கு நமக்கே ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்கும். நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் கூட பார்த்தீங்கன்னா வேர் பண்ண முடியாது. ஸோ அந்த தொப்பையை வந்து நம்ம குறைச்சிட்டாவே நம்ம பாதி வெயிட் நமக்கு குறைஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த தொப்பை குறைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது. இது வந்து எல்லாருமே ட்ரை பண்ணலாம், போத் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ், வீட்டில் இருக்கிற உமன்ஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். கல்யாணம் ஆகாதவங்க, ஆனவங்க, சிசரின், அப்புறம் நார்மல் டெலிவரி எல்லாருமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சிசரின் ஆனவங்களாக இருந்துச்சுன்னா 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உடனே வந்து இதை ட்ரை பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பொருள் தான். ஸோ அந்த 2 பொருளை வச்சு தான் நம்ம வந்து இந்த பெல்லி எஃபெக்ட் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்துருக்க 2 பொருள் என்ன பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இது வந்து என் சுடிதாரோட ஷால். ஸோ காட்டன் துணி தான். நீங்கள் வந்து எடுக்கிற மாதிரி தான் காட்டன் துணி, நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இது தான் நமக்கு வந்து தேவை, நல்லா லென்த்தாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் 2 துணி எடுத்திருக்கேன். ஸோ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நல்லா என் வயிற்றில் வந்து இருக்க நான் கட்டிக்க போகிறேன். ஏன்னா ஒன்று வந்து கண்டிப்பாக பத்தாது, நம்ம மேலே ஒன்று கட்டுவோம், கீழே ஒன்று கட்டுவோம். ஓகேங்களா? ஸோ 2 நமக்கு தேவைப்படும். ஸோ உங்ககிட்ட இருக்கிற காட்டன் ஷாலாக பார்த்து நீங்கள் 2 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் சுடிதார் ஷாலு இல்லை வேறு ஏதாவது உங்ககிட்ட நல்லா லென்த்தாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, மொத்தத்தில் காட்டன் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின்லேயே எந்த பிரச்சனையும் வராது, நமக்கு கட்டியிருக்கும் போது நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் நமக்கு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வயிற்ற சுற்றி இந்த 2 துணியும் கட்டிக்க போகிறோம். மேலே ஒரு துணி கட்டிக்க போகிறோம், கீழே ஒரு துணி கட்டிக்க போகிறோம். நல்லா நம்மளால் வந்து எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வயிற்றில் வந்து நல்லா இறக்கமாக நம்ம கட்டிக்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சிசை இதை நார்மல் டெலிவரி ஆனவங்களுக்கெல்லாம் இது தான் பண்ணுவாங்க. ஏன்னா வயிறு வந்து பெருசாக ஏறக்கூடாது, கேஸ் எதுவும் உள்ளே போயிடக்கூடாது சொல்லிட்டு அவங்க குழந்த பிறந்ததுமே பார்த்தீங்கன்னா வயிற்றில் வந்து துணி கட்டி விட்டுருவாங்க. இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னு கிடையாது, எல்லாருக்குமே இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். சி செக்ஷன் ஆனவங்க கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். சி செக்ஷன் ஆனவங்களாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 இயருக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் வந்து ஆகணும் இல்லையா. ஸோ நீங்கள் உடனே வந்து இதை ட்ரை பண்ண வேணாம், 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனக்கும் சிசேரியன் தான். இப்போ எனக்கு வந்து 2.5 வயசு ஆகிருக்கும், டிக்கிட்ட 2.5 வயசு ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து இப்போ எல்லாமே நார்மல் ஆயிருக்கும், அதனால் வந்து நான் இப்போ கட்டிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டுருக்கேன், எனக்கு நல்லாவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பேன், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்க்கலன்னு நினைக்கிறேன். அதனால் தான் தனியாக நான் சொல்கிறேன், நல்லா பெனிஃபிட்டாக இருக்கனால தான் சரி தனியாகவே சொல்லிடலாம், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு தான் தனியாக வந்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இது எப்படி கட்டுறது என்ன சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஷால் எடுத்துக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து லென்த்தாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களோட ஸ்டொமக்குக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க, ஏன்னா நம்ம 2 துணி கட்டுறதுனால மேலே 1 கிலோ 1 கட்ட போகிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெட்டையாக மடிச்சுக்கிறேன், என் ஸ்டொமக்குக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து மடிச்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் வயிற்றுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சமமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துக்கோங்க ஒரு டைமு. இது ஆல்ரெடி நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கனால தான் பார்த்தீங்கன்னா துணி வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்குது, பாருங்கள் கரெக்டாக இருக்குது. நல்லா வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் அந்தளவுக்கு நல்லா இறுக்கி கட்டிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பெயினாகவும் இருக்கக்கூடாது, அட் சேம் டைம் வந்து நல்லா வந்து டைட்டாகவும் இருக்கணும், அது வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து நல்லா கட்டிக்கிட்டேன், நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா கட்டி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது துணி எடுத்துக்கலாம்.
எங்கிட்ட வந்து இது வந்து இந்த கிளாத் பார்த்திங்கன்னா இது காட்டன் கிடையாது, இது வந்து பலின் கிளாத்து. இதனால் கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து இந்த துணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி பலின் கிளாத்து நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குன்னா கூட நீங்கள் அது கூட எடுத்துக்கலாம், இல்லைனாலும் காட்டனே எடுத்துக்கோங்க. மற்ற வேறு எதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, ஸ்கின்னுக்கு வந்து எதனால் அலர்ஜி ஆயிடுச்சுன்னா அது வர பிரச்சனையாயிடும். பாருங்கள் நல்லா, இதுவும் வந்து நல்லா கீழே ரெண்டு பக்கமும் நல்லா சமமாக இருக்கணும். உங்கள் வயிற்றுக்கு சைட்லேயும் சரி நேராகவும் சரி ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும். பின்னாடி தேவையில்லை, ஃப்ரண்ட்லேயும் அப்புறம் சைடில் மட்டும் நல்லா சமமாக இருந்தால் போதும். அது மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களால் எந்த அளவுக்கு நல்லா புஷ் பண்ணி கட்ட முடியுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நல்லா புஷ் பண்ணி கட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து வீடியோக்காக நான் வந்து ட்ரெஸ்ஸுக்கு மேலே நான் உங்களுக்கு வந்து வேர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து நார்மலாக இருக்கிற டைமில் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே நீங்கள் கட்டிக்கோங்க, அப்போ தான் வந்து நமக்கு தெரியாது. ஸோ உள்ளே இருக்கும்போது நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸுக்குள்ளே நல்லா கட்டிக்கோங்க. நான் வந்து கேமராக்காக நான் வந்து உங்களுக்கு மேலே கட்டி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் நான் வந்து இந்த மாதிரி கட்டிப்பேன். டைரெக்டாக வயிற்றில் கட்டும் போது நமக்கு இனிமேல் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஸோ நான் சொன்ன மாதிரியே வந்து மேலே ஒரு துணி கீழே ஒரு துணி வந்து உங்கள் வயிறு வந்து நல்லா அந்த உள்ளே போகிற மாதிரி வச்சு நல்லா கட்டிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் கட்டிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப மூச்சு விட முடியாத அளவுக்கு கட்டிக்காதீங்க, உங்களால் முடிகிற அளவுக்கு நல்லா கட்டிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது வந்து எவ்வளோ நேரம் கட்டியிருக்குன்னு பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் நீங்கள் கட்டியிருக்கலாம். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ, இல்லை நீங்கள் வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே கூட நீங்கள் கட்டிக்கிட்டே கூட உங்கள் வீட்டு வேலை நீங்கள் செய்யலாம். இதுக்கு டைமிங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கட்டிக்கலாம். சாப்பிடும்போது நீங்கள் இதை கழட்டிடுங்க, தூங்கும்போது கழட்டிடுங்க, மற்ற நீங்கள் நார்மலாக இருக்கும்போது நீங்கள் எப்போ வேணால் வேர் பண்ணியிருக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது தூங்கும்போது இது கழட்டிடுவேன், மற்ற எல்லா டைமும் பார்த்திங்கன்னா நான் கட்டிட்டு தான் இருப்பேன். வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டே பார்த்திங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் மறுபடி கழட்டிட்டு ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நான் கட்டிப்பேன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டணும்னு தோணுதோ நீங்கள் அப்போல்லாம் நீங்கள் கட்டிக்கலாம், அது டைமிங்கே கிடையாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பெல்லி வந்து ரெடியூஸ் ஆகிற வரைக்குமே நீங்கள் அதை கட்டிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா. இதுக்கு வந்து டைம் லிமிட்டடு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படிலாம் கிடையாது. உங்கள் பெல்லி ரெடியூஸ் ஆகிற வரைக்குமே நீங்கள் வந்து கட்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒரு ஒன் வீக் நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பெனிஃபிட் நல்லாவே உங்களுக்கு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. நான் ஒரு ரெண்டு நாள் கட்டினேன், எனக்கே நல்லா தெரிஞ்சது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே வந்து நார்மலாக உங்கள் பெல்லி இருந்ததை விட இப்போ எப்படி வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்புறம் முக்கியமான ஒன்று, இது வந்து யாரும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இப்போ ஓவலேஷன் டே முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம வயிற்று போட்டு ரொம்ப இறுக்கி கட்டும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணவே கூடாது. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகாத நார்மலாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரெக்னன்சிக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மந்த் நான் கண்டிப்பாக ப்ரெக்னென்ட்க்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நீங்கள் நீங்களாம் கண்டிப்பாக நீங்கள் கட்டிடாதீங்க தயவு செஞ்சு. ஸோ மற்றபடி யார் வேணால் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.